பிரண்டை துவையல்பா, நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்புக்களை வந்து கரைச்சி எடுத்துரும். பிரண்டை வந்து இப்படி இருக்கும்பா. இது வந்து நல்ல ரொம்ப நல்ல பிஞ்சு பிஞ்சான பிரண்டை. இது நம்ம வந்து முத்தினதா வாங்கக்கூடாது. இது ரொம்ப நல்ல பிஞ்சானது. இப்போ நம்ம வந்து இதை எப்படி நம்ம வந்து ஆயணும்னா, இது இருக்குதுல, இதை இப்படி உடைக்கணும். உடைச்சோம்னா இப்போ இதில் வந்து இந்த நார் வரும். இந்த நாரை எடுத்துடணும். இப்படி நாரை எடுத்துடணும். நீங்க வாங்கும் போது பிஞ்சா வாங்குங்க. முத்தல் வாங்கினீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அரிப்பாயிரும். அதனால பிஞ்சா தான் வாங்கணும். அதுல நாரும் நிறைய இருக்கும். அதனால நீங்க பிஞ்சா வாங்குங்க. பிரண்டையில நார் பூரா எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுருக்கேன். அரை மணி நேரமாக ஊறியிருக்கு. பிரண்டை சாப்பிடும்போது நமக்கு நாக்கரிக்கும்பா. இந்த மாதிரி நம்ம ஊற வச்சிருக்கிறதுனால பிரண்டை சாப்பிடும்போது நமக்கு நாக்கரிக்காது. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் உளுந்த போடணும். இதை வந்து நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கிடணும். இப்போ வந்து நம்ம பொன்னிறமாக வறுத்தாச்சுப்பா. இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். இப்போ அதுக்கடுத்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறோம். இப்போ வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பிரண்டை இதை வந்து நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ வந்துப்பா இப்போ நல்லா நம்ம பிரண்டையை நல்லா வதக்கியாச்சு. இப்போ அதுக்கடுத்து வந்து பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, வெங்காயம், கொஞ்சோண்டு புளி இதையும் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா எல்லாத்தையும் நம்ம வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம பிரண்டை வந்து நல்லா வதக்கியிருக்கோமான்னு பார்க்குறதுக்கு இதை வந்து பிரண்டையை ஒடி உடஞ்சிருச்சுன்னா நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இதை வந்து நல்லா ஆற விட்டு நம்ம மிக்சியில் அடிக்கணும். நம்ம வதக்கினோம்லப்பா, அது எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ அதை வந்து நம்ம மிக்சியில் போடுறோம். உப்பு தேவையான அளவு உப்புப்பா போட்டுருங்க. இதை போய் மிக்சியில் அரைச்சி கொண்டு வரேன். இப்போ நம்ம மிக்சியில் எல்லாம் ஃபுல்லாக துவையல் அரைச்சாச்சுப்பா. நல்லாயிருக்கு. இப்போ இதை நான் வந்து 2 ஸ்பூன் தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கிறேன். நீங்களும் 2 ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த பிரண்டை துவையல்பா சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, இட்லி தோசைக்கு நம்ம இந்த பிரண்டை துவையலை தொட்டு சாப்பிடலாம். பிரண்டை துவையல் ரெடி. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.